வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நாம என்ன பார்க்க போறோம் பாருங்க ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெடிக் எப்படி வந்து நம்ம ஏடிஎம் கார்டலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணும்போது எதா இருந்தாலும் கடைசி 4 டிஜிட்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க இம்பார்ட்டன்ட் ஏடிஎம் கார்டல அதுதான் வந்து கஸ்டமருக்கு வந்து சேரக்கூடிய கார்டு அது மத்ததெல்லாம் வந்து பேங்க் டீடைல் அதெல்லாம் இருக்கும் அந்த ஏடிஎம் கார்டு அந்த 4 நம்பரை வந்து எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அது ஒரு ட்ரிக் அந்த ட்ரிக் அது ஒரு ட்ரிக்க நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப இங்க பாருங்க இதல நம்ம இப்ப பார்க்க போறோம் can you find the 4 digit pin number pqrs of an atm card such that p square q power 1 r power 4 s cube is equal to 315000 இப்ப நாம என்ன பண்ணனும் அந்த atm கார்டோட 4 digit கடைசி 4 digit pqrs கண்டுபிடிக்கணும் இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா அத பண்றதுக்கு நாம யூனிக் ஃபேக்டரைசேஷன் தேர் யூஸ் பண்ண போறோம் முதல்ல இத யூனிக்லி ஃபேக்டரைஸ் பண்ணோம் 315000 இருக்குல்லையா அத நான் எப்படி எழுதுறேனா 315 1000 அப்படி எழுதிக்கலாம் இது எப்படி எழுதலாமா 315 அப்படியே வச்சுக்கோங்க இந்த 1000 என்ன பண்ணலாம் 10 × 10 × 10 அப்படி எழுதிக்கலாம் எழுதிட்டீங்கனா இப்ப 315 இருக்குல்ல அத நாம என்ன பண்ணலாம் 5 ல டிவைட் பண்ணுங்க 5 ல டிவைட் பண்ணினா 63 டைம்ஸ் போடும் அதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணா 7 ல டிவைட் பண்ணலாம் 9 டைம்ஸ் போடும் அப்புறம் 3 ல டிவைட் பண்ணோம் அப்ப 315 க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதிக்கணும் அப்ப 315 க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர்னா 3 ரெண்டு வாட்டி வந்துருக்கு அப்புறம் 5 பவர் 1 into 7 பவர் 1 அப்புறம் இன்டு இந்த 1000 எப்படி எழுதலாம் 10 × 10 × 10 ஆனா இது பிரைம் ஃபேக்டரைசேஷன் கிடையாது ஏனா இது காம்போசிட் நம்பர் இப்போ என்ன பண்ணோம் இதெல்லாம் பிரைமா பிரேக் பண்ண போறோம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இங்க பாருங்க 3 ஸ்கொயர் 5 பவர் 1 7 பவர் 1 பாருங்க இத 5 × 2 னு எழுதலாம் இந்த அதே மாதிரி இதையும் 5 × 2 எழுதலாம் அதே மாதிரி இதையும் 5 × 2 எழுதலாம் சோ இத எல்லாத்தையும் 5 × 2 எழுதணும் இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா முதல்ல இங்க பாருங்க 3 ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க இங்க பாருங்க 5 பவர் 1 இங்க பாருங்க 1 2 3 4க்கு 5 அப்ப 5 பவர் 4 into 2 எத்தனை இருக்கு பாருங்க 1 2 3 இருக்கு அது வந்து என்ன ஆகும் 2 கியூப் into 7 1 தான் 7 பவர் 1 இப்போ அவங்க சொன்ன ஆர்டர்ல எழுதுறோம் இங்க என்ன சொல்றாங்க p ஸ்கொயர் பவர்ல 2 உள்ளது எத்தனை 3 தான் இருக்கு அப்ப அத அப்படியே எழுதிக்கலாம் 3 ஸ்கொயர் அடுத்து என்ன சொல்றாங்க q பவர் 1 நமக்கு பவர் 1 உள்ளது யாரு 7 சோ 7 பவர் 1 into r பவர் 4 r பாருங்க 5 சோ பவர் 4 உள்ளது 5 தான் சோ 5 பவர் 4 into s cube னது 2 2 cube பாருங்க அதுதான் பவர் 3 இருக்கு அப்ப நமக்கு p q r s அந்த 4 டிஜிட் நம்பர் யாரு அப்படினா 3752 3752 ஏடிஎம் கார்டோட கடைசி 4 டிஜிட் தான் வரும் 3752 அதான் அந்த ஏடிஎம் கார்டோட கடைசி 4 டிஜிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எதை வச்சு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெடிக் அது யூனிக்கா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பர் தான் இருக்கும் ஓகேவா வேற கார்டு வராது ஏன்னா ஒரே நம்பர்ல ரெண்டு கார்டு இருக்க முடியாது இருக்க கூடாது என்ன வயலேஷன் ஆகும் ஓகேவா